மனோன்மணியம் தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் எனலாம். லிட்டன் பிரபு 1866 எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவியது. இந்த நூல் 1881 பேராசிரியர் சுந்தரனார் இதை தமிழில் எழுதியிருக்கின்றார். இந்த நூல் எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைய பெற்றது. இந்த நூல் 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது எனலாம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். பேராசிரியர் சுந்தரனார் திருவாதங்கூரில் இருக்கக்கூடிய ஆலப்புழையில் 1855 பிறந்தார். திருவனந்தபுர அரசு கலைக்கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார். சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு ராவ் பகதூர் எனும் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கின்றது. இவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தமிழக அரசு இவர் பெயரில் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவி இன்றும் புகழ்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ் நாடக இலக்கண நூல்கள் நிறைய இருக்கின்றன. அதில் சில உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க, கவனிங்க. அகத்தியம், குணநூல், கூத்த நூல், சந்தம், சயந்தம், செயன்முறை, சைற்றியம், முறுவல், மதிவாரணா நாடக இலக்கண நூல், நாடகவியல் எனையெல்லாம் பல பெயர்களில் இந்த இலக்கண நூல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மனோன்மணியம் என்பது 19 நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய மனோன்மணிய மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்ந்தது தான் இந்த நூலை சொல்கிறோம். இது தமிழன்னை பெற்ற நல் அணிகலனாகும். தமிழன்னை பெற்று எடுத்திருக்கக்கூடிய நல்ல அணிகலன், அணி என்றால் அழகு சேர்ப்பது என்று பொருள். அழகு சேர்க்கக்கூடிய நூலாக இது திகழ்கின்றது. நாடகத்துறைக்கு தமிழ் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்தது தான் இந்த மனோன்மணியம் என்னும் நாடக நூல். காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பிய நூலாக இது விளங்குகின்றது. இயற்கையின் ஈடுபாடு கொண்டு அதனில் தோய்ந்து இணை இல்லாத இன்பமும் அமைதியும் பெற்றவர்கள் தமிழர்கள்தான் என்பதை கூறுவதாக இந்த நூல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ எல்லா விஷயத்திலையும் இந்த இயற்கையிலையும் ஈடுபாடு கொண்டவர்கள் நம் தமிழர்கள் என்பதை இந்த நூல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. சுந்தர முனிவர் தனது அறையிலிருந்து ஆசிரமம் வரை யாருமே அறியாத வண்ணம் சுரங்கம் அமைக்கின்ற பணியை நடராஜன் அப்படிங்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த நடராஜனும் அந்த பணியை ஓரளவு முடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சோண்டு வேலை தான் அதில் இருக்குது. அந்த சிறு பகுதி ஆசிரமத்தில் செய்ய வேண்டியிருக்குது. அதை இன்னைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு எண்ணிக்கொண்டு காலை வேளையில் ஊரின் புறமாக இருக்கக்கூடிய நடராஜன் தனித்து இருக்காரு. அப்போது தனக்குத்தானே பேசிக்கொள்கின்றார். இப்போ ஒரு வேலை இப்போ நம்ம செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதை எப்படிலாம் முடிக்கலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு திட்டம் போட்டுப்போம் இல்லையா, அதை போன்று அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்கின்றது தான் இங்கே நமக்கு இங்கே பாடல் பகுதியாக வந்திருக்கு. அதில் இலக்கு வேண்டும். இலக்கு என்பது ஒவ்வொருவருக்கும் லட்சியம் இருக்கும். அந்த லட்சியம் வேண்டும் என்பதை தான் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. கவனிங்க. காலையில் கடிநகர் கடந்து நமது வேலை முடிக்குது வேண்டின் விரைவாய். இன்று இரா முடிக்கணும் முடியும் எவ்வினையோருக்கும் இம்மையில் தம்மை. இயங்குதற்கு இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும். உயிர்க்கு அது தூண்டுகோல் போலாம். ஈண்டு எப்பொருள்தான் இலக்கற்று இருப்பது சொல்றார். இன்னைக்கு நைட்டு, அதாவது இரவுக்குள்ள காலையில் கடிநகர் கடந்து நமது வேலை முடிக்குது. முடிக்குதும்னா இன்னைக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும். இன்னை இரவுக்குள்ள இந்த வேலையை நான் முடிச்சிடணும். அது வானின் முக்காட்சி என் மனதிலிருந்து இந்த வேலையை செய்தி முடிக்க என்னை ஊக்கப்படுத்துகின்றது. அவருக்கு அவரே ஊக்கப்படுத்துகிறாரு. எந்த செயலை யார் ஒருத்தர் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தால் அந்த வேலை இனிமையாக நல்லதாக முடியும் என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. அதனால் இந்த வேலையை நாம் முடிப்பதற்கு எனக்குள் ஒரு லட்சியம் வேண்டும். அதே போன்று நம்ம போகக்கூடிய பாதையில் ஒரு லட்சியம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம பாட்டு நமக்கு என்னன்னு போகக்கூடாது. நம்ம அந்த லட்சிய பாதையை ஏற்படுத்தினால் மட்டும்தான் நாம் சென்று அடையக்கூடிய இலக்கினை சரியாக அமைய முடியும், நம்மளது குறிக்கோளை அடைய முடியும். அதனால் ஒரு குறிக்கோள் ஈண்டு எப்பொருள்தான் இலக்கற்று இருப்பது. இந்த உலகத்தில் உயிருள்ள ஒரு ஒரு பொருளும் தன்னுடைய இலக்கினை, தனது குறிக்கோளை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அப்படி நிர்ணயித்து கொண்டால் மட்டும்தான் நாம் சென்று அடையக்கூடிய இடத்தினை நல்லபடியாக சென்று அடைய முடியும் என்று இங்கு குறிப்பிட்டுள்ளார். இதோ ஓ இக்கரை முளைத்த இச்சிறுப்புள் சதா தன் குறிப்பொரு சாறுதல் காண்டி. காண்டி என்றால் காண்க என்று பொருள்.
அதன் சிறு பூக்குளை அடியொன்று உயர்த்தி இதமுற தேன்துளி தாங்கி ஈக்களை நலமுற அழைத்து நல்லூன் அருந்தி பதமுற தனது பூம்பராகம் பரப்பித்து ஆசு இலா சிறுகாயாக்கி இதோ என் தூசிடை சிக்கும் தோட்டியும் கொடுத்தே இவ்வையின் யாமெல்லாம் செவ்வினில் துண்ணில் இதோ இக்கரை. இதோ அடுத்தது சொல்றாங்க, புல்லோட பரிவை பத்தி சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய சிறு புல் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட ஒரு குறிக்கோள் இருக்கின்றது. அது என்ன பண்ணுதான், இதுதான் தன்னோட சிறு பூவை உயர்த்தூக்கி, அந்த புல்லில் வரக்கூடிய அந்த பூ இருக்கு இல்லையா அதையும் உயர்த்தூக்கி மலர் செஞ்சு அதில் இருக்கக்கூடிய தேனை வந்து உண்ணு மாதிரி தேனீக்களை அழைக்கின்றது. அப்படி அழைத்து அதன் மூலமாக மகரந்த பொடிகள்லாம் கருப்பையில் சேர்த்து காய் காய்க்கிறது. அந்த மகரந்த பொடி என்ன பண்ணுது, காயாக காய்க்க வைக்கின்றது. அந்த காஞ்சு போன காயெல்லாம் ஒரே இடத்துல விழுந்து முளைத்தால் அவை நன்றாக வளராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்களை தூரத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்புவதாகவும் அவற்றின் மேல் சுனைகளையும் இவ்வையின் யாமெல்லாம் செவ்வீதில் துண்ணில் தழைப்பதற்கு இடமில்லை சிறுநீர் பிழைப்பதற்கு ஏகுமுன் புல் ஆ எருமை அயர்ந்து ஒருசார் சிக்கி நீர் செம்மின் எனத்தன் சிறுவரை புக்க விட்டிருக்கும் இப்புல்லின் பரிவும் பொறுமையும் புலனும் காண்போரோ ஒற்றை. அதனால அந்த காயெல்லாம் ஒரே இடத்துல விழுந்ததுன்னா அது காய்க்காது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதான், அது மேலே கொஞ்சம் அந்த மொசு மொசுன்னு இருக்கும் இல்லையா, அதை போன்று ஒரு சுனையினை அந்த முட்களை உருவாக்கி அது பக்கத்தில் வரக்கூடிய ஆடு மாடு அதெல்லாம் இருக்கு இல்லையா அவங்க மேலெல்லாம் அதை ஒட்டிக்க செஞ்சு அதன் மூலமாக வேறு வேறு இடங்களுக்கு அனுப்பி அதை வளர செய்யுது. இதுதான் யாருடைய குறிக்கோள், அந்த புல்லினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. எனவே எதையும் அற்பமாக நினைக்காமல் சிறுமையாய் சிந்தனை செய்யாது ஆங்காங்கு தோற்று பேரழகும் ஆற்றல் சால் அன்பும் போற்றுதும் குறிப்பிற்கு ஏற்றதோர் முயற்சியும் பார்த்து பார்த்து தம்கண் பணிப்ப ஆர்ந்தெழும் அன்பினால் அனைத்தையும் கலந்து தம் என்பெல்லாம் கரைக்கும் நல் இன்பம் திளைப்பர். அதனால் இந்த உலகத்தில் எதையும் அற்ப பொருளாக பார்க்காமல் அழகை ரசிக்காமல் அன்பையும் அழகையும் இலக்குகளற்ற முயற்சியை கண்டு அவற்றுடன் அன்பினால் கலந்து இன்பம் அடைகிறார்கள். அன்பு எங்கே இருக்கோ அங்கே என்னது இருக்கும், அறிவும் இருக்க வேண்டும். அதை போன்று அன்பும் கலந்து அறிவும் கலந்து இந்த சிறு புல்லாக இருக்கக்கூடிய அந்த புல் என்ன பண்ணுதுன்னா தான் மட்டும் அந்த இடத்திலேயே அந்த செடிகளை வளர விடாமல் மற்ற அந்த சுனை மூலமாக எருதுகள் மூலமும் மாடு கண்டு ஆடு மாடுகள் மூலமும் மனிதர்கள் மூலமும் பரவ செய்து வெவ்வேறு இடங்களில் வளர செய்கின்றன. இப்போ இந்த புல்லோட நோக்கம் என்ன, தன்னோட மட்டும் வச்சுக்கிட்டு தான் இடத்தை சுற்றி வளமையாக இல்லாமல் அனைத்து இடங்களும் வளமையாக இருக்க வேண்டும் என்று பறந்து விரிந்து இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையினால் அது பரப்புவதாக அந்த இயற்கையை வியந்து போற்றுகின்றார். அடுத்து வாய்க்காலின் விசித்திரம், தமக்கு ஊன் வயர்க்கு உபயோகம் என பலர் கருதும் இச்சிறு வாய்க்கால் செய்தொழில் எத்தனை விசித்திரம் ஐயோ. அடுத்து சொல்றாரு அந்த வாய்க்கால்கிட்ட வர்றாரு, அலைக்கடல் மலையா மலையலை கடலா புரட்டிடோ அன்றோ ஓட நடப்பதில் சிறுக்கால் பார் இதோ கற்களை நர நரவென நின்றுரைத்து சீரிய துளியாய் தெல்லி பொடித்து தன்வலைக்கு அடங்கிய மண் கல் பல்புழு. என்ன பண்ணுதான், இந்த வயலில் ஓடி உணவை தருகின்ற இந்த சிறு வாய்க்கால் இருக்கு இல்லையா, இதில் என்ன வியப்புன்னு பார்த்தோம்னா கடலை மலையாகவும் மலையை கடலாகவும் மாற்றக்கூடியதான் இந்த வாய்க்கால். இது என்ன பண்ணுமா, கடலை கரைச்சி கொண்டு போய் வயல் மாதிரி சிறு சிறு இடத்துல உருவாக்கும். அடுத்தது இந்த சிறு சிறு வயல்லாம் போய் ஒரு இடத்துல தேங்கி நின்று கடலை போன்று உருவாக்கக்கூடியது இந்த வாய்க்கால் ஓடுது. அப்படி ஓடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாறாங்கல் இருக்கு இல்லையா அதெல்லாம் உருட்டி உராய்த்து மணலாக்கி, அது என்ன பண்ணுதான் அந்த பாறாங்கலை உருட்டிகிட்டே வரும்பொழுது அங்கங்கே அது என்ன தூள் தூளாக பொடிச்சு மணலாக்கிடுதான், வெள்ளத்தில் சேரும் பொழுது புல் மண் கல் முதலிய எல்லாவற்றையும் அடித்து கொண்டு ஓடுகின்றது. ஜாதி பேதம் இல்லாமல் என்னென்னலாம் தன்னோட வழியில் கண்ணில் படுதோ எல்லாத்தையும் என்ன பண்ணுதான் இந்த ஆறு அடித்து கொண்டு ஓடுகின்றது. இந்த ஆறானது கடல் எனும் மடுவை அமைக்கிற காலம் எனும் தச்சனுக்கு உதவியாக அவற்றை கொடுக்கின்றது. இந்த காலம் தச்சன் இருக்கான் இல்லையா அவர் கொண்டு போய் உதவியாக கொடுக்குதான்,
தான் போகின்ற பொழுது சொல்லுவாங்க, இயற்கை ரசித்து கொண்டே செல்லுங்கள், நம் வாழ்க்கை ஒரு இயற்கை போன்றது, போகும்போது ரசித்து கொண்டே செல்லுங்கள்னு. அதை போன்று இது என்ன பண்ணுதான், இந்த வயல் அதில் போகும் பொழுது அந்த ஆற்று தண்ணி என்னென்னலாம் தான் கண்ணில் படுதோ எல்லாத்தையும் என்ன பண்ணுதான், அப்படியே அடிச்சுட்டு போகுதான். அது மட்டும் கிடையாது, அதை எடுத்துகிட்டு போய் யாருக்கு உதவி கொடுக்குதான், அந்த கடலுக்கு உதவியாக கொடுக்குது. ஐயா, சூரியனின் ஆணையினால் நீராகிய நான் ஆவியாகி மேலே செல்கின்றேன். அடுத்தது சொல்லுது அந்த ஆறு, சூரியனோட ஆணை, நான் என்ன பண்ணுறேன், தண்ணியாக கடலுக்கு போயிட்டாலும் அங்கேருந்து மேலே ஆவியாக போகிறேன். அப்படி ஆவியாகி போனாலும் மலைகள் குன்றுகளின் மேல் மழையாக பெய்யுது. நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் மழையாக பொழிகிறேன். எங்கள் இடத்துல மலை குன்றுலாம் இருக்குல்லையா, அந்த இடத்துலாம் மழையாக பெய்யுது. அருவியாக ஓடி, ஊற்றாக பாய்ந்து, ஆறாக ஓடி, மடுவாக கிடந்து, மதுகில் குதித்து, வாய்க்காலில் ஓடி, இப்படி பலவாறு பாடுபட்டு சேர்த்து கொண்டு வந்த இந்த கல்லும் மண்ணும் சிறிதேயினும் அவற்றை ஏற்றுக்கொள்க என்று இன்னும் நிறைய கொண்டு வருவேன் என்று கூறி மீண்டும் மேகமாகி மழையாக பெய்து இப்படி இரவும் பகலும் ஓயாமல் உழைக்கும் உழைப்பாளிகள் யார் இருக்கிறார்கள். அடுத்தது கேட்குறாரு, இந்த வாய்க்காலோட விசித்திரம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வாய்க்கால் ஓடி வருது, ஓடி வரும் பொழுது கல் மண் புல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடச்சிட்டு ஓடி வருது. பெரிய பெரிய பாறாங்களில் உடச்சி மண் துகளாக்கி கொண்டு வருது. இப்படிலாம் ஓடி வந்தாலும் அது கடலில் போய் அதுக்கப்புறம் சூரியனோட ஆணையால் என்னவாயிடுது, நீராவி ஆகி மேலே போய் மறுபடியும் மழையாக பெய்கிறது. அப்படி மழை பொழிகின்ற பொழுது மறுபடியும் அது என்னவாகுது, ஆறாக ஓடி வந்து மறுபடியும் அதே போன்று அதோட வேலையை அன்றாடம் செய்து கொண்டே இருக்கின்றது. அதான் அதோட வேலையாம். இதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த வேலையை, அது ஏதாவது அதோட கடமை பலனை எதிர்பார்க்கதா, எதுவுமே கிடையாது. அதோட வேலையை அது செய்து கொண்டே இருக்கின்றது. இந்த மாதிரி யார் உழைப்பாங்க, அது வேலையை இயற்கை செய்து கொண்டே இருக்காது இருக்கின்றது. இதை போன்று நீங்காத அன்பும் ஊக்கமும் உறுதியும் உடைய உன்னை போல எல்லோரும் இருந்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் சொல்றாரு இயற்கையிட்ட. நீ எப்படி ஒரு கைமாறும் கருதாமல் நீ எப்படி உழைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை போன்று ஊக்கமாக எல்லோரும் இந்த உலகத்துல இருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு, அந்த வாய்க்கால்கிட்ட அதோட விசித்திரத்தை பத்தி கூறிக்கொண்டு இருக்கின்றார். அடுத்து நாங்கூ புழுவின் பொதுநலம், நாங்குழ் புழுவோட பொதுநலத்தை பற்றி சொல்கிறாரு. ஓஹோ நாங்கூ புழுவே, உன் பாடு ஓவா பாடே, உணர்வேன் உணர்வேன், உழைப்போர் உழைப்பில் உழவோர் தொழில் மிகும், உழவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ எம்மண்ணாயினும் மண்ணாக்குவாய், விடுதலை இதற்கா எடுத்தா உன் யாக்கை, யாக்கை என்றால் உடம்பு என்று பொருள், உழுது உழுது உண்டு மண் மெழுகினும் நேரிய விழுமிய சேராய் வேதித்து உருட்டி வெளிக்கொணர்ந்தும் புகழ் வேண்டார்போல் ஒளிர்குவை உன்குழி வாயுமோர் உருண்டையால் இப்புயிர் பயிர் இஞ்ஞனம் உழாயேல் எப்படி உண்டாய், என்னாது உனக்கு குறும்பு செய் எறும்பு கோடி கோடியாய், புழுக்களும் பூச்சியும் பிழைக்குமா என்றென்ன, ஒழுக்கம் பொறைமை உனைப்போல் யாருக்குல, நாங்குள் புழு குழிக்குள் மறைதலை நோக்கி விழுப்புக வேண்டலை அறிவோம் ஏனிது, துதிக்கலம் உன்தொழல் நடத்துதி ஆ எங்கும் இஞ்ஞனம் இணையிலா இன்பும் பங்கமில் அன்பும் தங்குதல் திருந்த காணோர் பேனும் வானால் என்னே. என்ன சொல்றாரு, நாங்கூர் புழு, அந்த நாங்கூர் புழு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மண் புழுவை குறிக்கக்கூடியது. அந்த புழு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதான், ஓயாம உழைக்குதான். பார்த்தோம்னா அந்த மண் புழு பார்த்தோம்னா அதோட வேலையை அது பண்ணிக்கிட்டே இருக்கும், மண்ணில் நிமிண்டி 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 போயிட்டு இருக்கும். அது ஓயாம உழைச்சி எல்லா உழைப்பினும் உழவருக்கு உழைப்பே மேலானது. உழவர்கள் தங்களோட வேலையை தாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை போன்று அந்த உழவர்களை போன்று உழவர்களின் உற்ற தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க மண்புழுவை. அதுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பேர் உதவியாக இருக்குது. மண்ணை பக்குவப்படுத்துது, மண்ணை தின்னுக்குது, அதை மெழுகு போல பதப்படுத்தி உருட்டி உருட்டி உமிழ்கின்றது. அது உருட்டி உருட்டி என்ன பண்ணுதான், துப்பி துப்பி அந்த மண்ணை பதப்படுத்தி புதுப்பிச்சிருது. புகழ விரும்பாமல் உழைப்பவர்களை போல, இந்த உலகத்தில் சில மனிதர்கள் புகழ விரும்பவே மாட்டாங்க, அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு போய்கிட்டே இருப்பாங்க. அதை போல நீ மண்ணில் இருந்து மறைந்து வாழ்கின்றாய், அந்த மனிதர்களை போல நீ என்ன பண்ணுற, மண்ணில் இருந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ மண்ணை பக்குவம் செய்யாவிட்டால் இந்த பயிர்கள் எப்படி விளையும், நீ மண்ணை பக்குவப்படுத்தி இந்த உழவர்களை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த விதைகள்லாம் எப்படி முளைக்கும், நீ செய்யும் இந்த பேருதவியை எண்ணாமல் எறும்பு முதலிய பூச்சிகள் உன்னை கடித்து குறும்பு செய்கின்றன. பார்த்தோம்னா
அந்த எலும்பு இல்லாத உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா மண்புழு தான். அதுக்கு எலும்பே கிடையாது, வெறும் சதையாலானது. அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த பூச்சிகள்லாம் வந்து அதை கடிக்குமா, அந்த எறும்புகள்லாம் கடித்து அதை வந்து துன்புறுத்துமா. நீ இவ்வளோ நன்மை செய்தாலும் உன்னை அந்த பூச்சிகள் கடித்து உன்னை துன்புறுத்துகின்றன. அப்போ அதை போன்று இருக்கக்கூடிய பொறுமையும் உழைப்பும் யாருக்கு வரும், அதையும் நீ பொறுத்துக்கிட்டு உன்னோட வேலையை நீ செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த புழு மண்ணில் மறைவதைக் கண்டு நீ புகழை விரும்பவில்லை. என்ன பண்ண, புகழ விரும்பலை, யாரும் உன்னை பாராட்டணும்னு நினைக்கல, உன்னோட வேலையை நீனு அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றார். நல்லது போ, உன் வேலையை செய், அதுதான் நல்லது. உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போன்று உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டிருக்கின்றாய். இப்படி இன்பத்தையும் அன்பையும் காணாமலும் இவைகளை போற்றாமலும் இருக்கின்ற மனிதரின் வாழ்நாள் ஏனோ என்று மண்புழுவை பார்த்து நடராசன் கூறுகின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் மனிதர்களும் இந்த மண்புழுவை போன்று தான் உண்டு தன் வேலையுண்டு என்று செய்து கொண்டு சென்றாலும் அதை கண்டு கொள்ளாமல் துன்பப்படுத்துகின்ற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த பாடத்தை பாடலின் மூலமாக மிக அழகாக இயற்கையையும் ரசித்து கூறியுள்ளார். நன்றி, வணக்கம்.